வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜயோட வாரிசு படத்தை பற்றின அப்டேட் தாங்க நாம் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து தெலுங்கு இயக்குனர் வம்சி வந்து இயக்குறாரு. இவர் ஏற்கனவே நாகார்ஜுனா மற்றும் நம்ம கார்த்திக்கை வச்சு தமிழில் வந்து தோலா அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர். அதை தொடர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறவரும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர் தான் தில்ராஜ். அவர் தான் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படம் டைரெக்டாக வந்து தமிழில் தயாரிக்கிறாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு முறையாக டைரெக்டாக வந்து தெலுங்கு படத்தை வந்து நம்ம விஜய் வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து டைரக்ட் தெலுங்கு டெபியூ நம்ம விஜய்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ராஷ்மிகா வந்தனா வந்து ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து 6 பாடல்கள் தமன் வந்து இசையமைச்சிருக்காரு. 6 பாடல்களும் கம்போசிங் முடிஞ்சிருச்சு, எல்லாமே சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு ஒரு சமீப பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்காக நான் 3 கீபோர்டு உடைச்சிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதனால நான் ஒரு ஃபேன் பாயா இந்த படத்துக்கு வந்து 6 பாடல்களை சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து 6 பாடலையும் முடிச்சிட்டதாகவும் சொல்லியிருக்காரு தமன் சமீப இன்டர்வியூல. இப்போ என்னப்பா அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து விஜய் வந்து எந்த மாதிரி கேரக்டர்ல நடிக்கிறாரு, என்ன கதை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிற, அதாவது இணையதளத்தில் கசிஞ்சிருக்குது, அதை தான் உங்களுக்கு ஒரு அப்டேட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து டூயல் கேரக்டரில் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவரோட பேர் வந்து ஒரு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ராஜேந்திரன் அப்படிங்கிறது தான் அவரோட முதல் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமாரும் அம்மாவை ஜெயசுதாவும் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஸ்ரீகாந்தும் ஷாமும் இவரோட சகோதரர்கள்லாம் நடிக்க போகிறாங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஹீரோயினாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. குஷ்பு வந்து ஒரு மெயின் ரோலில் நடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்ந்து இந்த படத்தில் வந்து நம்ம இவர் வந்து பிரகாஷ்ராஜும் நடிக்கிறாரு, ஆனால் இவர் வில்லன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் கெஸ்ட் அப்பீரன்ஸில் வந்து எஸ்ஜே சூர்யா நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க, இவரும் வில்லன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருப்பா வில்லன் அப்படின்னு கேட்டால் அவர் தான், அதுதான் இங்கே வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து டூயல் கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க, ஒரு கேரக்டர் பேர் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க, இன்னொரு கேரக்டரை ரிவீல் பண்ணவே இல்லை. அதனால் வந்து விஜயை தான் ஒரு வில்லன் கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு பேச்சு வந்து அடிபட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஆப் டெவலப்பராக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட அவங்க அப்பா பேர் ராஜேந்திரன், குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டியாக வந்து அதாவது வந்து இவர் இருக்கிறதா சரத்குமார் இருக்கிறதாவும் இவர் வந்து ஆப் டெவலப்பராக இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் சென்டிமெண்ட் படம், அதாவது ஃபேமிலி சப்ஜெக்டான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விஜயே வந்து வில்லனாக நடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, விஜய் வில்லனாக நடித்தா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலை